தேர்தல் நாளன்று ஊழியர்கள் ஜனநாயக கடமையாற்றிடவும் அத்தியாவசிய பொருட்கள் சேவை தொடர்ந்து நடந்திட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநில தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி உள்ளாட்சி தேர்தல் வரும் 19/2/2022 சனிக்கிழமை நடைபெறவுள்ளதால் அன்றைய தினம் அத்தியாவசிய பொருட்கள், மளிகை காய்கறி விநியோகம், உணவகங்கள், மருந்து கடைகள், பால் விநியோகம், பெட்ரோல் பங்குகள் போன்ற சேவை சார்ந்த நிறுவன ஊழியர்களில் வாக்குரிமை உள்ள அனைவருக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளித்து அனைத்து ஊழியர்களும் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவு செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாக்குரிமை இல்லாத இதர ஊழியர்களுடன் வணிக நிறுவனங்கள் இயங்கிட தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதில் அரசு அதிகாரிகளின் எந்தவித அச்சுறுத்தல் அத்துமீறல் இல்லாமல் சேவை சார்ந்த அனைத்து வணிகர்களும் வாக்குரிமை அளித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய பின் வணிக நிறுவனங்கள் திறந்திருக்க அனுமதி அளித்திட அரசு ஆவண செய்திட வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வேண்டுவதாக பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளாா்.